My greetings to all of you. This is how I begin every time. உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல. ஏற்கனவே நம்ம verb plus gerund verb ஓட கூட நம்ம இன்னொரு verb ஓட கூட ing சேர்த்தோம். ஓகேவா? எப்படின்னா start speaking அப்படின்னு பார்த்தோம். Start speaking. இது ஒரு verb. இதுதான் gerund verb plus ing. அப்போ பேச தொடங்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா ப்ரிபசேஷன் கூட ஜெரண்ட் நம்ம சேர்க்க போறோம். அதே மாதிரி இதுக்கப்புறம் வேர்ப் நம்ம சேர்க்க போறோம். முதல்ல இதுக்கான மீனிங் நம்ம என்னன்றத தமிழ்ல பார்த்துக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா பதிலாக, பதிலாக. இதெல்லாம் உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில ஒருத்தவங்க கூட இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், பட் உபயோகமாக இருக்கும். பின்னால் அப்புறம் எடுத்துக்கணும். இப்போ நான் எழுதுறேன் இப்போ நான் எழுதுறேன், இங்க எழுதுறேன், இப்படி எழுதுறேன். இன்ஸ்டெட் ஆஃப் கமிங் என்ன அர்த்தம் அதுக்கு? இன்ஸ்டெட் ஆஃப் கமிங் என்ன அர்த்தம்? வருவதற்கு பதிலாக சொல்லலாமா? வர்றதுக்கு பதிலாக, இங்க வர்றதுக்கு பதிலாக வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஐயோ, இதை செய்யறதுக்கு பதிலாக அதை செஞ்சிருக்கலாம், இந்த ஹோட்டலுக்கு வந்ததுக்கு பதிலாக அந்த ஹோட்டல் போயிருந்திருக்கலாம், இவனை செலக்ட் பண்ணதுக்கு அவனை செலக்ட் பண்ணிருக்கலாம் சொல்லுவோம்ல. அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் கமிங் என்ன அர்த்தம்? வருவதற்கு பதிலாக. இல்ல இங்க ஹியர் போடுறேன், இங்கே, இங்க வருவதற்கு பதிலாக, இங்கே வர்றதுக்கு பதிலாக அங்க போயிருக்கலாம் சொல்லுவோம். இரண்டாவது ஃபார் eating என்ன சாப்பிடுவதற்காக, for completing என்ன முடிப்பதற்காக, for helping என்ன உதவி செய்வதற்காக, உட்கார்வதற்காக for sitting, rest எடுப்பதற்காக for taking rest. அவர் rest எடுக்க போயிருக்காரு, is gone for taking rest சொல்லுவோமே. ஃபைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றதுக்கு அவர் போயிருக்காரு, is gone to submit சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் for submitting அப்படி கூட சொல்லலாம். புரியுதா? சரி, without என்ன அர்த்தம்? இல்லாமல். இப்போ without drinking water அப்படிங்கிற அர்த்தத்தை தமிழ் எப்படி சொல்லுவோம்? தண்ணீர் இல்லாமல் கிடையாது, தண்ணீரை குடிக்காம அர்த்தம். without drinking water can you live? தண்ணி குடிக்காம உங்களால் வாழ முடியுமா? உன்னைய பார்க்காம என்ன சொல்லுவோம்? without seeing you, இந்த வேலையை முடிக்காம, without completing this work அப்படிதான் சொல்லுவோம். கோயிலுக்கு போகாம என்னால் இருக்கவே முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, without going to temple அப்படிதானே. நான்வெஜ் சாப்பிடாம என்னால் இருக்கவே முடியாதுப்பா, without eating non-vegetarian பா நல்லா முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிஃபோர் அர்த்தம் முன்னால். இப்ப நான் சொல்றேன், பிஃபோர் seeing என்ன அர்த்தம்? பார்ப்பதற்கு முன்பாக, உன்னைய பார்க்கறதுக்கு முன்னால நான் வேற மாதிரி இருந்தேன். பிஃபோர் சீயிங் யூ, இங்க வர்றதுக்கு முன்னால நான் வேற மாதிரி இருந்தேன். பிஃபோர் கமிங் ஹியர் ஐ வாஸ் சம்திங் டிஃபரண்ட் சொல்லாமே. இந்த வேலையை தொடர்றதுக்கு முன்னால, பிஃபோர் டச்சிங் திஸ் ஒர்க், இல்ல பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் ஒர்க், உன்னை பேசுறதுக்கு முன்னால, பிஃபோர் ஸ்பீக்கிங் டு யூ, இந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கு முன்னால, பிஃபோர் மேக்கிங் திஸ் டிசிஷன்
இத வாங்குறதுக்கு முன்பாக பிஃபோர் பையிங் இட் பீ கேர்ஃபுல் இத வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருறா சொல்றோம் ஆஃப்டர் னா அர்த்தம் அப்புறம் இல்லனா பின்னால ஆஃப்டர் பையிங் னா அர்த்தம் ஆஃப்டர் பையிங் னா அர்த்தம் வாங்குறதுக்கு அப்புறம் திங்க் பிஃபோர் யூ சீ பிஃபோர் பையிங் இட் ஆஃப்டர் பையிங் இட் டோன்ட் வரி வாங்குனதுக்கு அப்புறம் என்ன செய்யாத கவலைப்படாத வரி பண்ணாத உனைய பார்த்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் சீயிங் யூ என்ன வார்த்தைனாலும் போட்டுதான் தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் என்னது ஆஃப்டர் ட்ரிங்கிங் திஸ் வாட்டர் இந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம்னா ஆஃப்டர் ஸ்டார்டிங் திஸ் பிசினஸ் இந்த கம்ப்யூட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் என் நிம்மதியே போச்சு சோ நம்ம இங்க வந்து ஆஃப்டர் பையிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஆஃப்டர் பையிங் என்ன அர்த்தம் வாங்கினதற்கு பின்பாக அப்படிதானே பாக்குறோம் இல்லையா இத செஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் டுயிங் திஸ் இத செய்ததுக்கு அப்புறம் ஓகே சமைத்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் குக்கிங் ப்ரிபேர் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ப்ரிபேரிங் உன்னை சந்தித்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் மீட்டிங் யூ உன்னை பேசினதுக்கு அப்புறம் எனக்கு நல்ல தெளிவா இருக்கு ஆஃப்டர் ஸ்பீக்கிங் டு யூ ரொம்ப உபயோகமா இருக்கும் ரொம்ப முக்கியமா கடைசி இதை பாருங்க இன் என்னதான் இல் எழுதுன பாருங்க இன் ஓகே சால்விங் அப்படின்னு இருக்கு நல்லா கவனிக்கணும் இன் சால்விங்னா சால்வ் பண்ணுவதில் அதாவது பண்ணுவதில் தீர்ப்பதில் வச்சுக்கோங்களேன் தீர்ப்பதில் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதில் ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன் டவுன்லோடிங் டவுன்லோட் பண்ணுவதில் ஓகே விளையாடுவதில்னா இன் பிளேயிங் சொல்வதில் இன் டெல்லிங் முடிவெடுப்பதில் இன் மேக்கிங் டிசிஷன் அப்படிதானே சமைப்பதில் இன் குக்கிங் ப்ரிப்பேர் பண்ணுவதில் இன் ப்ரிப்பேரிங் நிறைய சென்டென்ஸ் சொல்லலாம் டிசைன் பண்ணுவதில் இன் டிசைனிங் யூ கேன் மேக் லாட் ஆஃப் சென்டென்சஸ் இந்த 1 2 3 4 5 6 ஆறே ஆறு ப்ரிபோசிஷன் தான் பட் அதுக்கு பின்பாக நீங்க என்ன செய்யலாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கூட அத்தனை வெர்ப் கூட ரெகுலர் வெர்ப் கூட நீங்க என்ன செஞ்சிக்கலாம் ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டுட்டு சென்டென்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் மேக் பண்ண ஆரம்பிக்கலாம் அது ரொம்ப ஈஸியும் கூட பேசுறதுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே உபயோகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகேவா தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் இட்